வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய தாந்திரிக முறைகளும் தொடர்ந்து வர இருக்குது. நாளை மறுநாள் பங்குனி உத்திரம், அதாவது பங்குனி மாத உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் கூடி வரும் மிகச்சிறந்த நாள். இந்த நாளில் வாராகிதை வழிபாட்டு முறை செய்வது எப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன். தவறாமல் குலதெய்வ வழிபாடும் செய்யணும். அந்த வழிபாட்டு முறையும் பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வர இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த பங்குனி உத்திரம், இந்த பௌர்ணமி நாளில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு எளிய தாந்திரிகத்தை தவறாமல் செய்யுங்க. அந்த தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் மிகவும் எளிமை, ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். எப்போவுமே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு தெரியுங்க. யானையை கொண்டு வாங்க, குதிரையை கொண்டு வாங்க, தேர் பூட்டி கொண்டு வாங்கங்கிற எந்த பொருளுமே இருக்காது. மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய தாந்திரிக சக்தி அதிகம் இருக்கக்கூடிய பொருள் நம்மக்கிட்டயே இருக்கு. அதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் நம்ம தெரிஞ்சுட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா, இறைவனுடைய முழு அனுக்கிரகமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 5/4/2023 பங்குனி உத்திரம் அன்று காலை எழுந்ததும் முதல் நாள் இரவே உங்களுடைய படுக்கை அறையில் 24 எண்ணிக்கையில் வெந்தயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் சமையலறையில் வச்சுருப்போம் தெரியுங்களா, வெந்தயம். அந்த வெந்தயத்தை 24 எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து உங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததும் நீங்கள் பழு தேய்க்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். எந்திரிச்சோடனே உங்கள் பக்கத்தில் இருக்க தலைமாட்டில் கூட வச்சுக்கோங்க, தலையணை கடையில் கூட வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வெந்தயத்தை எடுத்துட்டு வெளியில் போங்க. நீங்கள் மாடி வீட்டில் இருந்தீங்கன்னா வெளியில் பால்கனியில் நில்லுங்க. இல்லை மொட்டை மாடி வசதி இருக்கா, மொட்டை மாடியில் நில்லுங்க. இல்லை கீழ் வீட்டில் தான் இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, வெளியில் வாங்க. ஆனால் நல்லா பொழுது விடியறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். பொழுது விடிஞ்ச பிறகு செய்யக்கூடாது தாந்திரிகத்தை. 24 வெந்தயத்தை இடது கையில் வச்சுட்டு முதல்ல அதுலேருந்து 3 வெந்தயத்தை எடுக்கணும். 3-3 எடுக்கணும். அது 8 திசையில் நம்ம தூக்கி எறிய போகிறோம். 3-3 எடுக்கணும். முதல்ல கிழக்கு 3, அடுத்து மேற்கு, அடுத்து வடக்கு, அடுத்து தெற்கு. இந்த 4 திசையிலையும் முதல்ல எரிந்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதன் பிறகு தென்கிழக்கு, அதன் பிறகு வடமேற்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு. இன்னொரு முறை கூட சொல்கிறேங்க, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு அப்படின்னு சொல்லி 3-3 எடுத்து தூக்கி எறிய போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. முதல் நாள் முழுக்க உங்கள் பக்கத்தில் அது இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் அறையிலும் உங்களிடத்திலும் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் எதிர்மறை ஆற்றலையும் அதை எடுத்துரும். அதை நம்ம திசைக்கொன்னா வீசும்போது அந்த திசைக்குரிய தெய்வங்கள் நம்மளை வந்து காத்தரணுமா, நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம உடலையும் நம்மளுடைய ஆன்மீகத்தன்மையும் கண்டிப்பாக காக்கும் சக்தி வந்து அதுக்கு இருக்குதான். நிறைய தாந்திரிகள் இருக்குங்க. சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் பின்பற்றிய நிறைய தாந்திரிக குறிப்புகளை தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கலாம், தொடர்ந்து பாருங்கள். அதை மாதிரி நம்ம குறிப்பிடக்கூடிய அந்த சரியான நேரத்தில், சரியான திதியில், சரியான முறையில் நீங்கள் தாந்திரிகத்தை பின்பற்றினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களிடத்தில் தெய்வீகத்தன்மை அதிகரிக்கும். குலதெய்வத்தினரிலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தினரிலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கவலையப்படாதீங்க, தவறாமல் செய்யுங்க இந்த தாந்திரிகத்தை. வாராகி தேவினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.